السلام عليكم ورحمة الله وبركاته. அடுத்து இன்னொரு கேள்வி கேக்குறாங்க, என்ன ஃபித்ரா அரிசி கொடுப்பது? இப்ப ஃபித்ரா அரிசி சிலர்கள் இங்க இருந்து கொண்டு நாட்டுக்கு என்ன செய்றாங்க, ஆர்டர் போடுறாங்க, அங்க உள்ளவங்களுக்கு பொறுப்பு கொடுக்கறாங்க, எங்கட ஃபித்ராவை கொடுத்துடுங்கன்னு சொல்லி. சரி, ஃபித்ராவை நாம் கொடுத்து விட்டால் இப்ப நான் இங்க தொழுவுரத்தை கணக்கு பாக்குறையா இல்லாட்டி நாட்டுல தொழுவுரத்தை கணக்கு பாக்குறையா? சகோதரர்களே, இது வந்து சமூக அமல் அல்ல. இது ஒவ்வொரு தனி மனிதனுடைய இண்டிவிஜுவல் அமல். இது அவர் இதில் வந்து தன்னைத்தான் பார்க்கணும். நான் இங்கே பெருநாள் தொழுவதற்கு முன்பு எனக்கு என்ன செய்யணும், ஃபித்ராவுடைய அரிசியை கொடுக்குமாறு சொல்லப்பட்டிருக்குது. உங்களை யார் நாட்டில் கொடுக்க சொன்னால், இங்கே கொடுத்துறையிலுமே அந்த அமலை இங்கே செய்யலுமா இல்லையா, இங்கே ஏழைகளாக இல்லை, ஆ இங்கே ஃபித்ரா எடுக்கிறதுக்கு ஆக்கள் இல்லையா, தாராளமாக வைக்கிறாங்க. நீங்கள் தான் நாட்டில் கொடுக்க சொன்னீங்க. சரி, அப்போ நீங்கள் என்ன செய்யுங்க, உங்களுடைய இந்த அமலை நிறைவேற்றும் முகமாக நீங்கள் பெருநாள் தொழுகைக்கு செல்வதற்கு முன்பு, பெருநாள் தொழுகையை ஆரம்பிப்பதற்கு முன்பு உங்களுடைய ஃபித்ரா கொடுக்கப்பட்டு விட வேண்டும். எனவே ஃபித்ராவை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு தெரியும், சிறந்த டைம் தான் பெருநாளைக்கு முன்னால். சூரியன் பெருநாளுடைய அதாவது ரமதானுடைய சூரியன் மறைந்ததிலிருந்து, பெருநாள் திரை தென்பட்டதிலிருந்து இமாம் தொழுகைக்கு வருவதற்கு முன்பு கொடுத்து விடுவது சிறந்தது. இருந்தாலும் ஃபித்ராவை பொறுத்த வரைக்கும் ஓரிரு தினங்களுக்கு முன்பு என்ன செய்யலாம், கொடுத்து விடலாம். சஹாபாக்கள் அவ்வாறு கொடுத்திருக்கிறார்கள் என்ற செய்தி இருக்கிறது. அதனால் நாங்கள் இங்கே இருந்து கொண்டு அங்கே கொடுங்கன்னு சொன்னாலும் மார்க் அடிப்படையில் அது குற்றமாக தவறாக என்ன செய்யாது, வர மாட்டாது. இப்போ அடுத்த கேள்வி கேட்குறாங்க, ஃபித்ராவுடைய அரிசிக்கு பதிலாக சல்லி கொடுக்கலாமா? சகோதரர்களே, நபியவங்களோட காலத்தில் சல்லி இருந்துச்சா இல்லையா? அந்த காலத்தில் சல்லி பணம் காசு இருந்ததா இல்லையா? இருந்தது. இருந்தும் நபியவங்க என்ன சொன்னாங்க, இப்னு அப்பாஸ் அவங்க சொல்கிறாங்க, ஃபரத ரசூலுல்லாஹ், நபி அவர்கள் கட்டாயப்படுத்தினார்கள், ஜக்காத் அல் ஃபித்ர், ஜக்காத்துல் ஃபித்ரை சாஅன் மின் தம்ர், என்ன உணவில் இருந்து ஒரு சா வழங்க வேண்டும் என்று தான் சொன்னார்கள். அப்போ உணவை தான் நபி அவங்க மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. அந்த காலத்தில் சல்லி இல்லாமல் இல்லை, சல்லி இருந்துச்சு. அப்போ ஏழைகளுக்கு சல்லி கொடுக்கறது தானே அதிக நன்மைக்குரியதுண்டா, அதை நபியே எங்களுக்கு சொல்லி தந்திருப்பாங்களே. சகோதரர்களே, எப்போ பொருள் கொடுத்தால் அது பயனற்றதாக இருக்கும், அல்லது ஏதாவது அதனால் விபரீதங்கள் அப்படின்ற ஒரு பிரச்சனை இருந்து ஒரு மனிதன் தீர்மானித்தா பரவல்ல, ஆனால் சுன்னா உணவு வழங்குவது தான். இப்போ சில ஜமியாக்கள் வந்து சில நிறுவனங்கள் சல்லியை சேர்ப்பாங்க, அவங்கள்ட்ட சல்லி கொடுக்கலாமா என்றால் கொடுக்கலாம். காரணம் என்னென்னா, அவங்க சல்லியாக கொடுக்க போகிறது இல்லை, அவங்க பெருநாள் தினத்துக்கு முந்தின தினத்தில் பொருளை வாங்கி தான், உணவை வாங்கி தான் ஏழைகளுக்கு என்ன செய்வார்கள், அவர்கள் வழங்குவார்கள். எனவே அவங்கள்ட்ட நாங்கள் ஒப்படைக்கிறது குற்றமல்ல, ஆனால் ஏழைகளுடைய கைக்கு போகிற நேரத்தில் அது உணவாகத்தான் செல்ல வேண்டும். ஏழையோட கைக்கு போயிட்டா, இப்போ சிலவங்க யோசிப்பாங்க, எல்லாரும் அரிசியை கொண்டு போய் கொடுத்து மூடக்கணக்கில் அந்த வீட்டில் அரிசி அரிசி என்ன செஞ்சிடும், சேர்ந்துடும். விரும்பினா வச்சு தின்றாங்க, விரும்பினா விற்று போட்டு சல்லியாக்குறாங்க, அது அவங்களோட விருப்பம், அதில் நாங்கள் தலை போட தேவையில்லை. அந்த ஜக்காத்துல் ஃபித்ரை எடுத்து ஏழைகள் என்ன செய்வார்கள் என்ற ஆய்வு எங்களுக்கு அனாவசியமானது. எனக்குச்சா, எல்லோரும் அரிசியை கொடுத்தா ஊடு நிறைய அரிசி நிறைஞ்சிருமே என்று சொல்லி, அரிசி நிறைஞ்சால் வருஷம் பூரா திங்கிறதுக்கு வச்சுக்கொள்கிறாங்க, இல்லாட்டி விற்று போட்டு வேற சரி வாங்குகிறாங்க. எனக்குச்சா, அது அவங்களோட விருப்பம். எங்களுக்கு சொல்லப்பட்டது என்ன, உணவாக வழங்க வேண்டும் என்பதுதான். எனவே நாம் உலகமாக என்ன செஞ்சிருவோம், வழங்கி அந்த சுன்னத்தை நாம் நிறைவேற்றி விடுவோம். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்ல அந்த அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக்.